அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தி, அகில மக்களின் நன்மைக்காக பற்பல திருவுருவங்களோடு அவதரித்தருளுகின்றார். ஸ்ரீ ஆதிபராசக்தி மற்றொரு திருவம்சம் ஸ்ரீ வாராகி வராகி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ வாராகி சக்தி, சென்னை சோழங்கநல்லூர் திருத்தலத்தில் ஸ்ரீ பிரத்யங்கிரா ஆசிரமத்தில் கண் கண்ட தெய்வமாக ஸ்ரீ வாராகி சக்தி வரம் பல தந்து அருள்வாளித்தருளுகின்றார். நவகிரகங்களின் தோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கு சோழங்கநல்லூர் ஸ்ரீ பிரத்யங்கிரா ஆசிரமத்தில் அனைத்து யாகங்களும் அமைந்தருளுகின்றன. ராகுகேது தோஷங்களிலிருந்தும் ஏனைய கிரகங்களிலிருந்தும் விடுபட்டு மக்களின் துயர் துடைக்கும் வகையில் சோழங்கநல்லூர் ஸ்ரீ பிரத்யங்கிரா ஆசிரமத்தில் நாகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியின் அருள் ஆடலே ஆகும். நன்மை பெற நாக தேவதைகளையும் வணங்குவோம். மாதவம் செய்தாலும் காண இயலாத திருவருட்திருக்காட்சி ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி ஏவல் பில்லி சூன்யம் போன்ற எதிர்மறை சக்திகளை களைத்தெறியும் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி. ஸ்ரீ அதர்வன பத்ரகாளியை வலம் வருவோர் வாழ்வில் நலம் பெறுவர் என்பது உறுதியாகும். ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி சாந்தஸ்வரூபியாக எழுந்தருள் அருள்வாளித்தருளுகின்றார். நினைத்ததை நிறைவேற்றி தருகின்றார். எந்த வினையையும் எதிர்வினையையும் ஓட ஓட விரட்டி பக்தர்களுக்கு தன் அருள் முழுவதையும் சௌபாக்கியங்களாக அள்ளித்தரும் கலியுக தெய்வமாக ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியின் திவ்ய தோற்றம் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி பக்தர்களுக்கு பிணி துடைக்கும் மாசக்தி, வேலையின்மையை வேறறுக்கும் சக்தி, திருமணம் கைகூடாதவர்களுக்கு மாங்கல்ய வரம் தருகின்ற மாதா, துன்பங்களை வேறறுத்து பேரின்பங்களை பொடிந்தருளும் தேவி, எந்த வினையானாலும் அந்த வினையை அக்கணமே அளித்தருளும் ஸ்ரீ ஆதிபராசக்தியின் அம்சம் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி. ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியை
பிரார்த்தனை செய்பவர்கள், தியானம் புரிபவர்கள், மந்திரங்களை பாராயணம் செய்பவர்கள் அனைவருக்கும், ஏழு ஏழு பிறவிக்கும் அனைத்து நலன்களும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அமைத்தருள்கின்றாள் என்பது சத்திய வாக்காகும். ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி 108 கலச பூஜைகள் அமைந்தருளியது. பக்தர்களின் வேண்டுதல் பலித்து பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கலச பூஜை நடத்தி சங்கற்பம் செய்து கொண்டு வாழ்வில் அமைகின்ற சங்கடங்கள் தீரவும் சௌபாக்கியங்கள் அமையவும் பிரார்த்தனை புரிந்து கொண்டு சோழங்கநல்லூர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆசிரமத்தில் எழுந்தருளியுள்ள சாந்த தேவி சௌபாக்கியங்களை அருள்வாளித்தருளுகின்ற சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு அற்புதமான அபிஷேகம், அகிலம் உய்யவும் அகில மக்கள் உண்மையை புரிந்து கொள்ளவும் அகில மக்களின் துயர் துடைக்கவும் 108 கலசாபிஷேகங்கள் ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமியின் அருள் ஆசியினால் அமைந்தருளியது. ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் கருணையே ஆகும். தர்மமிகு தமிழகத்தில் விழுப்புரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் அருகாமையில் சாலாவேடு என்ற இடத்தில் அமைந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ ஆதிபராசக்தியின் அம்சமான் ஸ்ரீ மகாவரா வராகி வாக்கு பீடத்தில் அஷ்டவராகி அமைந்திருக்க கர்ப்பகிரகத்தில் 8 திருக்கரங்களுடன் வலது திருப்பாதத்தை கீழே தொங்கவிட்டு இடது திருப்பாதத்தை மடித்து அமர்ந்த சிற்சக்தியை விடாரியாகவும் கிராம தேவதையாகவும் அமைந்திருப்பவர். பசுக்களுக்கு வரும் கோமாரி, மனிதனுக்கு வரும் வைசூரி போன்ற பல நோய்களை வராமல் காக்கும் காத்தல் தெய்வம் தேவதை ஸ்ரீ வராகி, உழவர்களின் தெய்வமாக விளங்குபவர். ஸ்ரீ வராகி தேவியின் திருக்கரத்தில் அமைந்திருக்கும் ஏர்கலப்பை இதற்கு ஓர் சாட்சி. அத்தாட்சி வராகி தேவியின் வாகனம் சிம்மம். இந்த சிம்மத்தின் நாமம் வஜ்ரகோசம். தேவியின் ரதம் கிரி சக்கர ரதம். வராகி சரணம் வராகமுகி சரணம் என்று அம்பாளின் திருநாமத்தை பக்தர்கள் உள்ளத்திலே பதித்து அல்லும் பகலும் அந்த நாம மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே இருந்தார். அனைத்து பலன்களும் அதி அற்புதமாக அமையும். எதிரிகள் சத்ருக்கள் ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு என்ற மக்களை பயமுறுத்தும் துர்சக்திகளிடமிருந்து விடுபட
மாதம் தோறும் அமாவாசை திதியில் மாலை 7 மணிக்கு பத்திரகாளியாக அமைகின்றன. அமாவாசை நாளிலிருந்து 5ஆம் நாளில் அமையும் பஞ்சமி திதி நாளில் ஸ்ரீ வராகி அம்பாளுக்கு காலை 9 மணிக்கு மகா வராகியாகம் அமைகின்றது. அன்று மாலை சிறப்பு அபிஷேகம். தை மாதம் அமாவாசை நாளில் வசந்த பஞ்சமி தொடக்க நாள் அன்று கொடியே 3ஆம் நாள் கோபூஜை, 4ஆம் நாள் 63 சக்தி கிரக திருவீதி உலா, 5ஆம் நாள் வராகி பைரவர் திருக்கல்யாண வைபவம். வராகி வாக்கு வாழ்வில் வளம் தரும் தீர், வாழ்வில் வரம் பெற்றுத்தரும் வீடம், வாழ்வை புனித வாழ்வாக்கும் வீடம், வாழ்க்கை பக்தி வாழ்க்கைக்கே என்று அமைத்தருளும் வீடம், அற்புதமான மகா சக்தி வராகி வாக்கு பீடத்தில் ஸ்ரீ மகாவராகியாகும்.